Hello Crypto Partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. Engada channel la free ah crypto earn panakudiya mining apps, network sell, cryptocurrency earn panakudiya updates la anga poradha valama. Engada channel neenga join pannikondingala irundha ungalaalaiyum andha update gal pudhu update gal cryptocurrency la vara update ungalaalaiyum pettukolla mudiyum. Engada channel oda official telegram link description la kuduthirukken, neenga la join pannikollunga. Palaya videos play store la kedaikku, idha engada official engada channel alla engada playlist la paathinga இன்னும் லைவாக இருக்கிற ஏர்ட்ராப்ஸை பற்றிக்கான டீடைல்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பட்டனை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்போ உடனடியாக வந்து சேரும். நாங்கள் இன்றைக்கு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். இது நேற்றே வந்த அப்டேட், நான் என்ன கொஞ்சம் லேட் ஆனதால நான் போட முடியாமல் போயிட்டு இன்றைக்கு போகிறேன். ஸோ பார்த்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒமேகா நெட்ஒர்க் தெரியும், ஒமேகா நெட்ஒர்க்கோட கேவைசி வரப்போன்னு நான் முதல் நாளே வீடியோ போட்டிருந்தேன். சிபிடிசிக்கு நேற்று வீடியோ போட்டிருந்தேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு. இன்றைக்கு ஒமேகா நெட்ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்ற அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டு காலம் ஒரு 11 மணி போல நான் கேவைசி சப்மிட் பண்ணேன். ஆனால் பின்னர் 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் செய்யக்கூடியதாக இருந்தது. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட், ஒமேகாவுக்கு வந்தாச்சு. ஒமேகாவோட மெனு பட்டன் மேலே இருக்கிற மெனு பட்டன் கூட கிளிக் பண்ணிங்கிற 3 கோடில் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதில் போயிட்டு ஜூஸை வெரிஃபிகேஷன் கொடுத்து பாருங்கள். கொடுத்து விட்டிங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன், இந்த மைனிங் அப்பில் நிற்கிறேன், நான் இதில் கூட லைவாக நிற்கிறேன். அதில் பாருங்கள் பச்சை கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, இந்த சர்டிஃபிகேஷன் பட்டன் மாதிரி காட்டுது. இது வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டு என்ற அர்த்தம், வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுன்ற அர்த்தம். மற்றவங்களுக்கு வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு இப்படி வராது, குயிக்காக பண்ணிக்கொள்ளுங்க. June 8th கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குயிக்காக பண்ணிக்கொள்ளுங்க. நேற்று கொஞ்சம் சர்வர் டவுனாக இருந்து அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போ சர்வர்லாம் ஓகே. இப்போ நீங்கள் டைம்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு உடனே உங்களோட கேவைசி நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிடும். ஸோ பக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் உள்ள வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து அந்த கோடை கிளிக் பண்ணுறோம், இப்படி வருது. ஜூஸ் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணணும்னு எப்படி வரும் அதில் பாருங்கள். யுவர் ஃபுல் நேம், கண்ட்ரி, ரீஜன், ஐடி நம்பர், பர்சனல் ஃபோட்டோ, ஒமேகா நெட்ஒர்க் அட்ரஸ், இதெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. முதலாவது இதில் எல்லாம் போய் லெட்ஸ் கோன்னு சொல்லி பட்டன் இருக்கு வரங்க கீழே, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு அட்ரஸ் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு. ஒமேகா நெட்ஒர்க் அட்ரஸ்னால் என்ன, நெட்ஒர்க் மெயின் நெட் ஒன்று லான்ச் பண்ணல, டெஸ்ட் நெட் மட்டும் தான் லான்ச் பண்ணதுக்கு. நாங்கள் கொடுக்க வேண்டிய அட்ரஸ் என்னென்னு டவுட் வரும், அதை எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, மெட்டாமாஸ்க்கில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். மெட்டாமாஸ்க்கில் டெஸ்ட் நெட்டில் எப்படி கோயின் ஓஎம்என் ரிசீவ் பண்ணுறேன்ட்டு ஒவ்வொரு நாளும் ரிசீவ் 24 hours கொடுக்க ரிசீவ் பண்ணுறது ஆப்ஷன் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். டெஸ்ட் நெட் கோயின், அந்த கோயினுக்கு நாங்கள் யூஸ் பண்ண அதே அட்ரஸ், டெஸ்ட் நெட் அட்ரஸ் தான் நாங்கள் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓஎம்என்றது நான் 7 ஓஎம்என் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுற இல்லை, அது ஃபோர்ஸ்ட் கிளைமில் போய்ட்டு கொடுக்குறது ஒவ்வொரு நாளும் தண்டவாட்டில் வந்து நிற்கும். இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் 7 ஓஎம்என் வந்திருக்குண்டு. ஸோ நீங்களும் அதை பார்க்காதவங்க செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதில் போய்ட்டு ஓஎம்என் நாங்கள் எப்படி ப்ரொசஸ் பண்ணுறது, அதில் போய்ட்டு இந்த ரிசீவ் சென்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ரிசீவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், அதுக்கு இல்லை அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் கோப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நாங்கள் சப்மிட் பண்ணுறது எங்களுக்கு தேவைப்படும். ரைட், இதில் வந்து அதை கொடுத்து நெக்ஸ்ட் கோவில் கொடுத்து வரீங்க. ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி உங்களை ஃபில்அப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நாங்கள் கவனமாக ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ரைட், இதில் யுவர் ஃபுல் நேம் இருக்கிற இடத்துல உங்களோட ஃபுல் நேமை கொடுங்க, உங்களோட ஆதார் கார்டில் அல்லது உங்களோட ஐடென்டி கார்டில் இருக்கிற ஃபுல் நேமை இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபுல் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள கண்ட்ரி செலக்ட் கண்ட்ரி இருக்கிற இடத்த கொடுத்தீங்கன்னா இப்படி கனக கண்ட்ரிஸ் லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கும், உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே சர்ச் பண்ணலாம், ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கண்ட்ரி வரும், டிஃபால்ட்டாக இருக்காது. நீங்கள் சர்ச் பண்ணி தான் வரும், உங்களோட நேஷனல் ஃப்ளாகோட வரும். அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டோவாக அதில் வந்து அந்த பாக்ஸில் செலக்ட் ஆகின்றோம். நான் ஸ்ரீலங்கன், ஸோ ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணான், அதில் வந்தது அடுத்த ஸ்லைடில் வரும் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வெல்லரி, அதில் ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா உங்களோட ஓகேயாக வந்துடும், அதில் அடுத்தத்தில் ஸ்ரீலங்கான வந்துடும் செலக்ட் ஆனு சொல்கிற இடத்துல. அதுக்குள்ள ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள், ஐடி நம்பரில் உங்களோட ஐடி நம்பரில் இருக்கிற நம்பரை கொடுங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பரை, ஸ்ரீலங்கன் ஐடி கார்டு இருந்தால் பரவாயில்ல கொடுங்க. நேஷனல் ஐடியை பற்றி எனக்கு சொல்ல சொல்ல தெரியல இப்போதைக்கு. நான் ஐடென்டி கார்டு தான் கொடுத்துருக்குறேன், அது இன்னும் அதில் ஃபோட்டோவில் நான் கேட்கல தானே, நாங்கள் இதை ஐடென்டி கார்டை கொடுப்போம், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐடி கார்டு இருக்க நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள ஒமேகா வாலெட் அட்ரஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் கொப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம், அந்த ஒரு அட்ரஸ் உண்டு, அந்த அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்க வேண்டியதான் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவோம், இது கேவைசி ப்ரொசஸில் முதலாவது ஸ்டெப், உங்களோட அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவோம். அடுத்த ஸ்டெப் உங்களோட செல்ஃபி எடுக்க சொல்லி சொல்லுவாங்க. நல்ல ஒரு இரவு நேரத்தில் செய்யாமல் பகல் நேரத்தில் செய்கிறது பெட்டர். ஐ சஜஸ்ட் டூ த கேவைசி ப்ரொசஸ் அட் மார்னிங் டைம், ஓகே, இந்த மார்னிங் டைம்.
நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துல ஒரு சிறந்த வெளியில் போயிட்டு வெளிச்சமான இடத்துல போயிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அதில் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய இந்த கிளாஸ் போட்டுறக்கூடாது, கவர் பண்ணிடக்கூடாது, தொப்பி போட்டுறக்கூடாது, ஃபேஸ் மாஸ்க் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோட நல்ல கிளியரான தூய்மையான என்வாயன்மெண்ட் இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அதோட ஏற்கனவே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ எடுக்க நேரமே அது ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஒரு ஃபேஸை கொண்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் செய்ய வேணாம். அதுக்குள்ளே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க, கொடுத்து போட்டு வரும். உங்களுக்கு இப்படி ஒன்று கேட்கும், உங்களோட வெரிஃபிகேஷன் உங்களோட ஃபோட்டோ எடுத்த பிறகு அக்செப்ட் பண்ணிடும். அதுக்குள்ளே கேட்கும் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்மிஷன், சப்மிட் பண்ணுறீங்களா கேட்கும். எல்லாம் ஓகே சப்மிட் பண்ணிங்கனாட்டு நாங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டைம் ஸ்லாட் ஒன்று கேட்கும். இத்தனை மணிக்கு எங்களை அலர்ட் டைம் எத்தனை மணிக்கு உங்களுக்கு கேவிசி ப்ரோசஸ் செய்ய வேண்டும்னு கேட்கும். நான் 11:30 கொடுத்தேன், ஆனால் பின்னர் 6 மணிக்கு தான் அந்த எங்களோட முகத்தை அப்படியே வெரிஃபை பண்ணும். ஒரு 7 செகண்ட்ஸ் வெரிஃபை பண்ணும். அதுக்காக தான் அந்த கேட்கும் 11:30 கொடுத்து அது வந்திருக்கணுமா நான் நேற்று வரல. பின்னர் 6 மணி வரைக்கும் தான் எனக்கு ஓகே ஆகிட்டு 6 மணிக்கு நான் உடனே செஞ்சிட்டேன். 6 மணிக்கு கொடுத்து ஒரு நைட் டைம் தான் ஆனால் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் தருவாங்க, தந்து 1 hourல கம்ப்ளீட் பண்ண சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அவங்க சிஸ்டம் பிள்ளைன்றதால சர்வர் டவுன் ஆயிருந்ததால் எங்களுக்கு நேற்று ஆன்சர் செஞ்சாங்களே கொஞ்சம் டைம் அவங்க தந்தவங்க இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியலை. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டைமை உங்களுக்கு ஓகேவான டைமை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்லோட்டை செலக்ட் பண்ணி போட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் கேவைசி அண்டர் ரிவ்யூ. நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த உங்களோட ஃபோட்டோ ஐடி, அதோட கொடுத்துருந்த உங்களுக்கு அவ்வளோ அட்ரஸ், உங்களோட கண்ட்ரி கோட், கண்ட்ரி மற்ற உங்களோட ஃபுல் நேம் எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களோட கேவைசி அண்ட் ரிவ்யூன்னு சொல்லி ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த மீன் டைம் ப்ளீஸ் கீப் த மைனிங் ப்ரொசஸ் ரன்னிங் அண்ட் டோன்ட் லுக்கிங் அவுட் ஆஃப் யூ அக்கௌண்ட். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லொக் அவுட் பண்ண வேணாம், அப்படியே மைன் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒன்றுமே செய்ய வேணாம். அது பிறகு அடிக்கடி வந்து உள்ள பாருங்க, வந்து உங்களோட இது ஓகே வந்திருக்கா, இந்த இப்படி இருக்கிற ப்ரொசஸ் அண்ட் யூசர் வெரிஃபிகேஷன் வர அந்த மெனுவில் வந்து யூசர் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி காட்டியிருந்தால் ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆள்கிட்ட படத்தை போட்டு ஒரு ஃபோன் வந்து போகிற மாதிரி காட்டியிருந்தால் அது உங்களுக்கு வெயிட் உங்களுக்கு அது ஓகே ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் செய்யலாம்னு அர்த்தம். இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் ஓகே. அப்புறம் இது இல்லாமல் வேறு இது வந்திருந்தால் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் செய்யலாம். உள்ளே போய்ட்டு ரெகுலர்லி அக்செப்ட் த அப்ளிகேஷன் டியூரிங் த டைம் ஸ்லாட் யூ ஹேவ் ரெஜிஸ்டர். நாங்கள் கொடுத்த டைமுக்கு மட்டும்தான் நாங்கள் அவங்களோட ரெஜிஸ்டர் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. இவர் வேறு வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ அது ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுத்த டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கும் நினைக்கிறேன். அது பிறகு அந்த டைம் வந்த பிறகு ஒரு உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். அதில் போய்ட்டு உங்களை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 3 times உங்களுக்கு சான்ஸ் தருவாங்க. 3 times நீங்கள் செய்யலாம், சரியாக செய்யலாம். சர்வர் டவுன் எல்லாம் பார்த்துக்கலாம், நல்ல நெட்ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதில் வந்து உங்களோட முகத்தை ஒரு ஓவர் ஷேப் மாதிரி வரும். அந்த ஓவர் ஷேப்பில் உங்களோட முகத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, க்ளோஸ் பண்ணி கொண்டே வச்சிருக்கணும். 7 seconds ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தால் அது ஓகே ஆகி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். உடனே வந்த மாதிரி ஒரு டிக் அடையாளம் வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்த பிறகு இப்படி வரும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். கீழே உங்களோட நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ண உங்கள் அட்ரஸும் காட்டிக்கொண்டிருக்கும். இவ்வளோ தான் சின்ன ப்ரொசஸ். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா திருப்பி இருக்கா பாருங்கள், என்ன வேறு நல்ல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ், இங்கிலீஷில் தமிழில் வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கிறாங்க. உங்களுக்கு டவுட்னா திருப்பி ரெஃபர் பண்ணி திருப்பி அதை சர்ச் பண்ணி திருப்பி உங்களோட இதை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு இது நாங்கள் மைண்ட் அப்புக்கு லைவாக வந்துட்டோம், லைவாக வந்துட்டு பாருங்கள். என் மேலே என் பேருக்கு நேரம் ஒரு பேட்ச் ஒன்று காட்டுது, க்ரீன் கலர் பேட்ச் கொண்டு காட்டுது. உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டேன்னா க்ரீன் கலர் பேட்ச். அப்புறம் இந்த வாலெட்டுக்குள்ளே வந்து பார்க்குறேன், வெரிஃபைட் பேலன்ஸ் கிடக்கிற இடத்துல முதல் 0 காட்டிக்கொண்டிருக்கும். இப்போ அப்டேட்டிங்னு காட்டிக்கணும், அதாவது எங்கள் அக்கௌண்ட் அப்டேட் ஆகிட்டு வெரிஃபை ஆகிட்டு. ஸோ அதில் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோண்டு அவங்க வெரிஃபை பண்ணி போட்டு அது தருவாங்க. 25% மைன் பண்ணுறதுலேருந்து 25% முதல் அன்லாக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 460 இருக்குது, கிட்டத்தட்ட 1:20 அதுக்கிட்ட 1:10, 10, 15, 110 கிட்ட எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஷோர் இல்லை, அப்டேட் ஆகிக்கொண்டிருக்க பார்ப்போம். ஃப்ரீயாக வந்தால் தானே, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் டேட்டா போயிட்டு அவ்வளோதான் ஃப்ரீயாக வரதானே பார்ப்போம். எவ்வளோ வரதுன்னு பார்ப்போம். அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்கோம். இப்போதைக்கு கேவிசி ப்ராசஸ் போய்க்கொண்டு இருக்கிறதால இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது முடிவு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி இருக்க போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் வெரிஃபிகேஷன்கள் கிளாரிஃபிகேஷன்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், நல்லா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருந்தால் டெலிகிராம் ஊடாக என்னை கண்டக்ட் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.